بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நேரத்திலே சுவனத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜும்மா உரையை பயன்படுத்த ஆசைப்படுகின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களிடம் ஒரு வியாபார ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றான். என்ன வியாபார ஒப்பந்தம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்கு தேவை என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய உடமையை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய உயிரை கூட தர வேண்டிய தேவை ஏற்பட்டால் சொர்க்கத்திற்கு பகரமாக அதை நான் தருகிறேன் என்று சொல்லி இறை நம்பிக்கையாளர்களாக மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் தௌபா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்திலே நமக்கு சொல்லி தருகின்றான். இந்த மார்க்கத்திற்கு தேவை என்று சொன்னால் என்னுடைய நேரம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய உடமை, என்னுடைய உயிர் தேவை என்றாலும் தருவதற்கு நான் தயார். யார் அது? மூமீன்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் உலக தேவைகள் எவ்வளவோ நமக்கு இருக்கின்ற போதும் அதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு பாடுபட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உகதுகலத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு நபித்தோழர் பேரித்தம்பளம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த நபித்தோழரிடத்தில் சொல்கின்றார்கள், வ சாரி ஊ, நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அல்லுஹா சமாவாத்தி வல்லர், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பிற்காக நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்காக நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு அது உள்ளது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. அந்த பேரித்தம்பளம் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க, அவ்வளவு பெருசாக சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? சொன்னதுக்கு பிறகு இந்த பேரித்தங்கனிகள் சாப்பிடக்கூடிய இந்த நேரத்தில் நான் உலகத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று சொல்லி களத்தில் இறங்கி ஷகீதாக்கப்பட்டதை பல பயான்களில் நம்ம கேட்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் நமக்கு உபதேசம் செய்யப்படும் போதெல்லாம் இந்த தகவல்களை நமக்கு சொல்லுவாங்க. இது எதற்காக செய்யப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, இந்த காரணம் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு தேவைப்படுகின்ற போது என்னுடைய நேரத்தை, என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய உடமையை, என்னுடைய தேவை இந்த மார்க்கத்திற்கு வரும் என்று சொன்னால் உயிரை கொடுக்கக்கூடிய தேவை வந்தாலும் நான் தருவேன் என்ற அந்த சிந்தனை இறை நம்பிக்கை கொண்டவர்கள்கிட்ட வர வேண்டும். நீ நம்மக்கிட்ட வந்திருக்குதா? நாம் அப்படி இன்றைக்கி பழகப்பட்டிருக்கிறோமா? இது ஒரு சிலர் இருக்கிறாங்க, எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது. ஊருக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு பகுதிக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு ஏரியாவுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க. இப்படி தான் இன்றைக்கி பெரும்பாலான இஸ்லாமியுடைய நிலை என்னன்னு சொன்னால், நம்ம என்னங்க பண்ணணும், நமக்கு வீடு இருக்குது, நமக்கு குழந்தை குட்டி இருக்குது, எனக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது, இதை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது என்று சொல்லி முழுமையாக அதன்பால் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறோம். இதை மார்க்கம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதா? இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை நமக்கு வரணுமா இல்லையா? நீங்கள் நம்ம எல்லாரும் முஸ்லீம், நம்ம எல்லாம் எப்படி முஸ்லீம் ஆனோம், இதுக்கு யார் காரணம், அவங்க அர்ப்பணிப்பு செய்தார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அஜத்து விதாவில் நின்று கொண்டு சொன்னாங்க, இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் வராத மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். வல்லுவை இன்னி வளவாயா, என்னை பற்றிய ஒரு செய்தி தெரிந்தாலும் நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. எல்லா சகாபாக்களும் பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்து போனாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்தியாவில் நாமெல்லாம் முஸ்லீம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு, எவ்வளோ பெரிய தியாகம்,
இதை நாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வந்திருக்கிறதா நம்மகிட்ட? அபு உரைரார் அலியல்லாஹ் அவர்கள் ஒட்டிய வயிறோடு இருப்பார்கள், வயிறு ஒட்டிய நிலையில் இருக்கும். ஏன், என்ன காரணம்? அவங்களே சொல்கிறாங்க, நபிமொழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதரோடு தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறோம், அதிகமான நபிமொழிகளை அறிவித்தவர் அபு உரைரான்னு சொல்கிறோமே, அதுக்கு கொடுத்த விலை என்ன? சாப்பாடு இல்லாமல் இருப்பேன், ஒட்டிய வயிறோடு இருப்பேன், யாராவது எனக்கு உணவளிக்க மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருப்பேன், போய் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த பசியோடு இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று இருந்த ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். உமர் அலி அலாகனுக்கு சொல்கிறாங்க, நானும் இன்னொருவரும் சேர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மார்க்கத்தை படித்தோம். எப்படி படித்தோம்? நான் ஒரு நாள் வியாபாரத்துக்கு போவேன், அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருந்து மார்க்கத்தை படிப்பார். அவர் மறுநாள் வியாபாரத்துக்கு போகும்போது நான் இருந்து கொண்டு படிப்பேன். இப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னால் 6 மாத காலங்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்கா, நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோமா? மாதத்துக்கு ஒரு நாள் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறோமா? வாரத்தில் ஒரு நாள் நாம் இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக ஒதுக்கி திட்டமிட்டிருக்கிறோமா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? பல பயானில் கேட்குறோம், ஹதீஸ்களை சேகரிப்பதற்காக பல மாதங்கள் பயணம் செய்தார்கள். நான் அவங்க வாப்பா விட்டு மார்க்கமா? நமக்கு சொந்தமானது இல்லையா? நமக்கு பொறுப்பு இல்லையா? நமக்கு கடமை இல்லையா? அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் யார் இந்த ஒப்பந்தத்தை செய்தது? நான் இந்த மார்க்கத்திற்கு தேவை என்று சொன்னால் என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய உடைமை, என்னுடைய நேரம், என்னுடைய உயிரை தருவேன். யார் அது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறா, இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முக்மினூன். யார் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அப்போ நான் யார்? இதுதான் கேள்வி. இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே நான் வருகிறேனா இல்லையா? அதே அவர் இருக்கிறார், கிளை நிர்வாகி இருக்கிறார், பேச்சாளர் இருக்கிறார், அவர் இமாம் இருக்கிறார், இப்படி கை காட்டுறமே, எனக்கு என்ன? நான் யார்? என்னுடைய பங்களிப்பு என்ன இந்த மார்க்கத்திற்கு? நான் என்ன செய்ய போகிறேன்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உள்ளத்தில் உலகத்தில் வாழ்கின்ற இந்த நேரத்தில் கேள்வி கேட்டு இதற்கு நாம் பதில் தயாரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வரலாறு ஒன்று சொல்லி காட்டுறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருங்க அவங்களுடைய வரலாறை பல இடங்களில் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதில் ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது அவனுடைய உம்மத்துகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்கிறாங்க, காலு யா மூசா, அவர்கள் மூசாவிடத்தில் சொன்னார்கள், இன்னாலன் ததுவுலனா அபுதன் மா தாமு ஃபீகா பகத அந்த, நாங்கள் இந்த ஊர்லேயே இருந்துக்கிறோம், நாங்கள் வெளியே வரமாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துலேயே நாங்கள் இருந்துக்கிறோம், இதை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம். ஒரு அப்புக்க ஃபி காத்திலா இன்ன ஆயுனா காயுதூன், நீயும் உன்னுடைய இறைவனும் சென்று போர் புரிந்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களை ரொம்ப உயர்த்தி சொல்கிறான் குர்ஆனில். அவங்க அன்றைக்கி இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தவங்க, நம்ம இன்றைக்கி இருக்கிறோம்ல, நாங்கள்லாம் முஸ்லீம்கள், நாங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்க, நாங்கள்லாம் இறை நம்பிக்கையால் இன்றைக்கி பேசிக்கிறோமே, இந்த ரேஞ்சில் உள்ளவங்க தான் பனு இஸ்ரவேலர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் பல அற்புதங்களை பல அத்தாட்சிகளை அவங்களுக்கு அல்லாஹ் காட்டினான். அவர்கள் பார்க்குறனே அவங்க ஒரு நேரத்தில் பயணத்தில் இருக்கும்போது பசின்னு கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட முறையிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, போகிற பாலைவன பிரயாணத்தில் என்ன பண்ண முடியும்? அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ் வானத்திலிருந்து மண்ணு செல்வா என்று சொல்லக்கூடிய உணவுகளை இறக்கி அவங்களுக்கு கொடுத்தான். கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க, அற்புதம், வானத்திலிருந்து உணவுகள் இறங்குது. அதே மாதிரி ஒரு போயிட்டே இருக்கும்போது எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாங்க, ஒரு பாலைவனத்தில் ஒரு ஒரு பாறையில் இருந்து 12 நீரூற்றுகள், அவங்க 12 குரூப்பாக இருந்தாங்க, அதனால் அவர்களுக்கு 12 நீரூற்றுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்ய, பாறையிலேருந்து தண்ணி வருது. கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. ஒரு நேரத்தில் பிரவுனுடைய படை துரத்துகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட முறையிடுறாங்க, அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் நடக்காது அவ்வளோதான் அப்படின்னும் போது, இல்லை அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வகி அறிவித்து கடல் இரண்டாக பிளக்கக்கூடிய அந்த காட்சியை கண் முன்னாடி பார்த்தவர்கள் அவங்கக்கிட்ட தான் அல்லாஹ் சொல்கிறான், அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த ஊருக்காரன், அவங்களுக்கு எதிராக போய் போர் புரியுங்கப்பா அப்படின்னு சொல்லி கட்டளை இருக்குன்னா என்ன சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, நீ உன்னுடைய ரப்பும் போய் பார்த்துக்குங்க, அல்லாஹ்வுக்கு ஏதோ வழி இல்லாதது மாதிரி இவர்களுக்கு சொன்ன மாதிரி. இன்றைக்கி நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தாவா பண்ணி பண்ணி தான் இந்த துறைமுகம் பகுதியை மாற்ற போகிறோமா?
நம்ம தாவா பண்ணலைன்னா வேலையே நடக்காதா? எல்லாம் நடக்கும். மார்க்கமே அப்படிதான் சொல்லுது. இந்த மார்க்கம் வந்து அல்லாஹ்வுக்குரியது. இதில் இருக்கிறவன் இருந்துக்கா இல்லாதவன் போய்க்க. அல்லாஹ் ரப்பல் வாசலை திறந்து இருந்தா இருப்பா, இல்லைன்னா போய்கிட்டே இரு. அல்லாஹ் ஒன்றும் கெஞ்சலை நம்ம கிட்ட. நீங்க இந்த மார்க்கத்திற்காக செய்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இயலாம செய்ய சொல்லலை. எல்லாமே அல்லாஹ்வுக்கு இயலும். இந்த கூட்டத்தை அழி நல்லா சொல்கிறான்னு சொன்ன அல்லாஹ்வுக்கு இயலாம சொன்னானா? ஒவ்வொரு வரலாறு அல்லாஹ்வுக்குனால சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரம்பு மீறிய கூட்டங்கள் இருந்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழும்போது எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணாங்க, ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணான்? இடி முழக்கத்தை அனுப்பணும், அவர்களை அப்படியே பெரட்டி போட்டோன்றான். அந்த உம்மத்தையே, அந்த சமுதாயத்தையே அப்படியே பெரட்டி போட்ட அந்த பூமியை செய்ய முடியாது அல்லாஹ்வுக்கு. அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் போராடுங்க, நீங்கள் போய் போரிடுங்கன்னு எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்? இது புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம. ஆது என்று ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள். உலகத்திலேயே அவர்களை போன்ற பலசாலிகள் யாருமே கிடையாது. குரானில் சொல்லும்போது கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்கள மாதிரி பலசாலியை நானே படைக்கலை, அவ்வளோ பெரிய பலசாலி. மண் அசத்து மின்ன கூவா, ஏ எங்களை விட உலகத்தில் யார் பலசாலி என்று சொல்லி திமிரா தெரிஞ்சவன் ஆது கூட்டம். அவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்திருக்கிறான் என்று சொன்ன நீ அவனுக்கு மேலே இன்னைக்கு இருக்கிற படைகள்னா எவ்வளவு பெரிய வல்லரசுகளாக இருந்தாலும் ஃபிரௌன் உட்பட கடைசி நேரத்தில் முறையிட்டானா இல்லையா? மூசாவும் ஆறுனும் சொல்லக்கூடிய இறைவனை நான் நம்புகிறேன். அந்த நிலைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல்லமை இருந்து கூட எதுக்கு உங்களை போய் போர் புரிய சொன்னது? அவங்கள அல்லாஹ் என்ன பண்ணா? அப்படியே அங்கேயே இரு, நீ 40 வருஷம் அங்கேயே அந்த ஊரிலே அவர்களை நாம் தங்க வைத்தோம் என்று சொல்லி அவர்களை இழிவடைந்த நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ தாவா பண்ணுங்கன்னு சொன்ன அப்போ இவங்க போய் பண்ணி நம்ம போய் பண்ணி தான் ஆகணுமா? அல்லாஹ் நினச்சானா எதை வேணாலும் செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்குங்க நடக்கக்கூடிய எல்லாத்தையும் பாருங்களேன், நம்ம கையிலேயே இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட போய் முறையிடுறாங்க அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்லி. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அவன் வந்து இல்லை நான் வந்து மந்திரக்காரங்களை கூப்பிட்றேன் நீயும் செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு சபையை கூட்டுறான். என்ன நடக்குதுன்னு சொன்னால் யார் ஃபிரௌனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து ஃபிரௌன் அழைக்கிறானோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஃபிரௌன் சொல்கிறான், ஒரு கை ஒரு கால் எடுத்துனுவேன், யாரை கேட்டு நீங்கள் ஈமான் கொண்டீங்கன்னு சொல்லி எடுத்துக்கிறா நீ என்று சொல்லி ஈமான் கொண்டவர்களாக மாறக்கூடிய வரலாறு தெரியுமா தெரியாதா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிரச்சாரத்தை வந்து செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்பு, கடுமையான அந்த எதிர்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் வெட்ட போகிறேன்னு சொல்லி வாலேந்தி வந்தவர் உமர். அவங்க வந்தவர் வெட்ட வந்தாரா, வெட்டினாரா, வெட்டி சாய்த்தாரா? அவர் இஸ்லாத்தில் சாய்ந்தது வரலாறு. எப்படிப்பட்ட வரலாறு அல்லாஹ் நமக்கு காட்டுறான்! நம்ம கையில் இருக்குதா இது? அர் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் உள்ளம் இருக்கிறது. அவன் நாடனா இப்படி பண்ணுவான், அப்படி நாடனா அப்படி பண்ணுவான், நம்ம கையிலே இருக்குது. வா தாவா பண்ணுன்னு சொன்னால் நம்ம தான் வெட்டி முறிக்கிற மாதிரி சிந்திக்கிறோம். நம்ம வரலாறு எடுத்து படித்து பாருங்க. காலித் பின் வலிதுங்க உஹத் யுத்தத்தில் நிற்கிறாரு. எப்போவாவது வாய்ப்பு கிடைத்தால் இந்த இஸ்லாமியர்களை கருவறுத்து விட வேண்டும், இவர்களை அழித்து விட வேண்டும், இந்த கொள்கை இல்லாமல் சாய்ந்து விட வேண்டும் என்று நின்றவர். என்ன ஆச்சு? அவர் இஸ்லாத்திற்கு வந்தது வரலாறு. அபு சூஃபியான் உகது கலத்துக்கு வந்து போர் படை தளபதியாக வந்தவர், பத்ரு போர் நடப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர், இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்தவர் ஆரம்ப காலகட்டத்தில், அவர் இஸ்லாத்திற்கு வந்தது வரலாறு. நம்மளால தானா? நம்ம தான் செய்யறதா? பாபர் மசூதியை இடிக்க சென்ற சிங் என்ற ஒருத்தர் அவர் இன்னைக்கு இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறார். நான் தாவா செய்ததானா? அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் மாத்துவான். மாற்றக்கூடிய அந்த நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நேர்வழியாக அவன் கையில் வச்சிருக்கிறான். நம்ம கையில் கொடுத்தானா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சிறிய தந்தைகிட்ட எவ்வளோ முறையிட்டாங்க, நீங்கள் இதை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் மறுமை நாள் அல்லாஹ் கிட்ட ஏதாவது சிபாரிசு பண்ணி உங்களுக்கு நான் நல்லது செய்ய முடியும் சொல்லி நான் என் பாட்டனார் மார்க்கத்திலே போகிறேன்னு போய் சேர்ந்துட்டேன். அப்போ இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம கையில் இல்லை. அப்போ எதுக்கு அல்லாஹ் நம்ம உழைக்க சொல்கிறான்னு தெரியணுமா இல்லையா? நான் மறுமையில் போனேன்னு சொன்னால் எனக்கு தேவையான சொர்க்கத்தை அடையணுமா இல்லையா? சும்மா கொடுப்பானா? உலகத்தில் நீங்கள் கொடுக்குறீங்களா? அப்படி ஒருத்தனை வேலைக்கு வச்சுட்டு வேலையே செய்யாமல் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துருவீங்களா? நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு படிக்காத ஒரு முட்டா பையனுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்களா? கொடுக்க முடியுமா? கொடுக்குறோமா? ஒரு சாதாரண பென்சில் குடிக்கணும் கொடுக்கணும்னா கூட ஒரு 100 மீட்டர் ஓடு, அந்த இதை எழுது, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு போட்டியை வச்சு கொடுக்கக்கூடியதை பார்க்குறோம். உலகத்திலேயே ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு சொன்னால் இவ்வளவு போட்டிகள், இவ்வளவு வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ அல்லாஹ் சொர்க்கத்தை சும்மா தரணுமா?
ஒரு கஷ்டப்பட மாட்டோமா? அதற்காக இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. நாம் இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக, சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாம் தயார் செய்தது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அப்படியே போய் பாருங்களேன், முசபு பின் உமேர் நல்ல செல்வ செழிப்பில் இருந்தவர் தான். ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, மக்காவிலேயே நல்ல ஒரு செல்வந்தராக இருந்தாங்க. அவங்களுடைய கடைசி காலகட்டம் என்ன? உகது காலத்தில் ஷகீதாக்கப்பட்டாங்க. கஃபனிடுவதற்கு ஆடை இல்லை. தலையை போர்த்தினால் கால் தெரிகிறது, காலை போர்த்தினால் தலை தெரிகிறது. ஏன் உலகத்தில் அவங்களால சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியாதா? அவங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியாதா? அவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லையா? அவங்களுக்கு குடும்பம் இல்லையா? இந்த மார்க்கத்திற்கு தேவை என்று சொன்னால், என்னால் இயலும் என்று சொன்னால், என்னால் எது தர இயலுமோ அதை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற சிந்தனை பார்க்கிறோமா இல்லையா? நல்றி என்று சொல்லக்கூடிய அனஸ்பின் நல்றி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், பதிர் காலத்தில் அவங்க கலந்துக்கல, உகது யுத்தத்துக்கு தான் வராங்க. உகது யுத்தத்தில் கலந்து கொள்ளும் போது அவங்க சொல்கிறாங்க, அல்ல எனக்கு பதிரை கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தரலை, இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தா. எதிர்பார்ப்பு பாருங்க, இந்த எதிர்பார்ப்பு வருதா? இதற்கு தயாராகிட்டோமா? அவங்க அனஸ்பின் நல்றி சொல்கிறாங்க, இன்னொரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் இந்த மார்க்கத்திற்காக நான் எதை செய்வேன் என்பதை நிரூபிப்பேன் சொன்னாங்க. உகது களம் வருது, அதோட போர்க்களங்கள்லாம் முடிஞ்சு போயிடாது. அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் உகது களம் வருது. எப்படி சொன்னார்களோ சொன்ன அடிப்படையில் நின்னாங்க. உகது யுத்தம் என்பது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்த ஒரு யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் 1000 பேரை திரட்டிக்கிட்டு உகது போருக்காக போகிறாங்க. அதில் ஒரு முனாஃபிக்குடைய கூட்டத் தலைவன் என்ன பண்ணுறான், இது போரே கிடையாது, இது போரா? இது அவங்க 4000 பேர் வராங்க, நம்ம 1000 பேர் போய் சந்திக்கிறதுக்கு போகிறா? நம்ம ஊருக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் ஊருக்கு வர பயப்படுவான், நம்ம அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அங்கேருந்து அந்த படை வீரர்களை குழப்பி ஒரு 300 பேரை கொண்டு திரும்ப மதினாவுக்கு போயிட்டான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் களத்துக்கு போகணும்னு சொல்லி அறிவிப்பு செய்த பிறகு கூட அந்த பேச்சை கேட்காம அந்த முனாஃபிக்குடைய தலைவன் என்ன பண்ணுறான், 300 பேர் கொண்டு போயிட்டான். இருக்கிறது 700 பேர், வர்றது 4000 பேர். ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உகது யுத்தத்தை சந்தித்தாங்க. ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மலை மேலே நின்று கொண்டிருந்த வில் வீரர்களை, நான் கட்டளையிடக்கூடிய வரைக்கும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி நிற்க வச்சாங்க. ஆனால் சூழ்நிலை மாறி போயிடுச்சு. அவங்க குறைசி காபிர்கள் தோற்கக்கூடிய ஒரு நிலை வந்த உடனே அவங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் எல்லாம் தங்களுடைய அந்த கால் பாதங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு ஆடைகளை உயர்த்து கொண்டு ஓடக்கூடிய அளவிற்கு நிலை மாறிடுச்சு. முஸ்லீம்களுடைய கை ஓங்கிருச்சு, கூட்டம் கம்மி தான், ஆனால் அல்லாஹ் ரப்பலான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காலிது பின் வலிது இவங்களை அழிக்கணுன்ட்டு ஒரு படையோடு நிற்கிறார். அந்த நேரம் பார்த்து மேலே இருந்த இந்த வில் வீரர்கள் கீழே இறங்கின உடனே காலிது பின் வலிது உள்ளே நுழைஞ்சிட்டார். இதுதான் சந்தர்ப்பம் அடித்து துவம்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான களம் வந்து ஒரு சேதமடைஞ்ச நிலைக்கு ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவிற்கு உகது யுத்தம் மாறிக்கிட்டு இருக்குது. முஸ்லீம்கள் முஸ்லீம்களை வெட்டுறாங்க, சில முஸ்லீம்கள் வந்து புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அந்த நேரத்தில் களத்தில் நின்று அனஸ்மின் நல்லு சொன்னார், யாரும் ஓடாதீங்க, உகது களத்துடைய அந்த அடிவாரத்தில் சுவனத்துடைய வாசனையை பார்க்குறேன். எதிர்பார்ப்பு காத்துட்டு இருந்தான். பதிர் காலத்தில் நான் கலந்துக்கல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்களே, நிரூபித்தாங்க. களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். போர் எல்லாம் முடியுது. அனஸ் பின் நல்றி இப்படி சொல்லிட்டு இருந்தாரே, எங்கன்னு தேடுறாங்க, ஆளை கண்டுபிடிக்க முடியல, எங்கே போனார்னே தெரியலை. எல்லாம் தேடு தேடுன்னு தேடி தேடிட்டு கிடைக்கலன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அனஸ் பின் நல்றி அவங்களுடைய சகோதரி கையில் இருக்கக்கூடிய ஒரு மருவை வைத்து அடையாளம் காட்டுறாங்க, இதுதான் என்னுடைய சகோதரர். என்னாச்சு? அடையாளம் தெரியாத அளவிற்கு சின்ன பின்னப்படுத்தப்பட்டார். முகத்தை பார்த்து சொல்ல முடியல, உடலை பார்த்து சொல்ல முடியல, 80-க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்களோடு சகிதாக்கப்பட்ட வரலாறு பார்க்கிறோம். இதுக்கு தயாராயிருவோமா? சின்ன சின்ன விஷயத்துக்கு தூக்கி போட்டு இந்த மார்க்கம் வேணான்னு ஓடுறோன்னு சொன்னாக்க, இந்த கஷ்டம் நான் சொர்க்கத்திற்காக நான் விலை பேசியிருக்கிறேன் என்ற தன்மைக்கு மாறி இருக்கிறோமா, உருவாயிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பத்ரு போர்க்காலத்துக்கு வந்துட்டாங்க. மக்கள் கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, நம்ம இந்த மாதிரி வந்தோம், அபு சுஃபியான் படைய அவனுடைய வியாபார கூட்டத்தை மடக்கிறதுக்காக வந்தோம், வந்த இடங்கள்ல என்ன ஆகி போயிருச்சு, இந்த மாதிரி போர் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகி போயிருச்சு, என்ன செய்யலாம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. முகாஜிர்கள்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நம்ம ஒரு கை பார்க்கணும், நம்ம ஏற்கனவே மக்காவில் இருக்கும்போதே அவ்வளோ வேதனை செஞ்சானுங்க, அங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம், இது கூட விடாமல் இவ்வளோ தூரம் துரத்தி வரானுங்கன்னு சொன்னால் அவங்கள விடவே கூடாது, நம்ம ஒரு கை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்க முகாஜிர்கள்லாம்,
போரை சந்திக்கணுன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ அன்சாரிகளில் ஒருவர் எழுந்திரிச்சு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே எங்கள் விஷயத்தில் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்களா? நீங்கள் கடலில் குதிக்க சொன்னால் குதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஆணையிட்டாக்கா அதற்கு நாங்கள் ரெடி. உங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு பின்னாடி, உங்களுக்கு வலப்பக்கமாக, உங்களுக்கு இடப்பக்கமாக இருந்து உங்களை நாங்கள் பாதுகாப்போம். நீங்கள் என்ன எங்களை விஷயத்தில் யோசிக்கிறீங்களேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதாவில் போய் விழுறாங்க. ஏன் சஜிதாவில் விழுந்தாங்க? என்ன சூழ்நிலை? இந்த பக்கம் 300, அந்த பக்கம் 1000. 300 1000 மோதுவது என்பது தற்கொலைக்கு சமமானது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் களத்தில் சந்திப்பதற்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகளுடைய உழைப்பு இவ்வளவு பேர் தான், அதை கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இவர்களை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழுதவர்களாக சஜிதாவில் விழுறாங்க. அபூபக்கர் சித்தி பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே முறையிட வேண்டிய அளவுக்கு முறையிட்டுட்டீங்க, வாங்க களத்தை சந்திக்கலாம்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அழைச்சிட்டு வராங்க. அதற்கப்புறம் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்கள் இறக்கி அவர்களுக்கு உதவி செய்தான் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த களத்தில் வந்து நிற்பதற்கு முன்னாடி அவருடைய நிலை எப்படி இருந்தது, நம்ம நிலை எப்படி இருக்குது, நம்ம சம்பாதிக்கணும், நம்ம பொருளாதாரம் ஈட்டணும், நம்முடைய தேவைகள் இருக்கிறது என்று சொல்லி பயணம் செய்யக்கூடியன்னா இந்த மக்களுடைய நிலையை பார்க்கணுமா இல்லையா? இது போன்ற வரலாறுகள் நமக்கு என்ன சொல்லித்தருது? உகது களம், அவ்வளவுதான் முஸ்லீமுடைய கதை முடிந்து விட்டது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு 9 நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை கதையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி குறைசி காஃபிர்களுடைய படை வந்து முந்தி கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் எனக்காக சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்வது, அவர்களோடு சொர்க்கத்தில் நான் இணைந்திருப்பேன் என்று சொன்ன அந்த செய்தியை கேட்டு ஒருவர் பின் ஒருவராக 7 சகாபாக்கள், 7 அன்சாரி தோழர்கள், ஒருத்தர் பார்க்குறாங்க போறாரு சகிதாக்கப்படுகிறார், அடுத்தவர் பார்க்குறார் அவர் போறார் அவர் சகிதாக்கப்படுகிறார் என்று சொல்லி 7 பேரும் வரிசைக்கிரயமாக சகிதாக்கப்பட்ட வரலாறு பார்க்கும். இதையெல்லாம் படிச்சுட்டு இதையெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து உலகத்தில் தான் நிற்பேன் என்ற சூழ்நிலைக்கு நாம் போனோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் ரப்பல் குர்ஆன் சொல்லி காட்டுறாங்க. ஒரு பெண்மணியுடைய வரலாறு சொல்கிறான், ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு சர்வாதிகாரியாக இருந்த ஒரு அரசனுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது இறை மூமின்களுக்கு முன்னுதாரணம் 2 பெண்கள். நமக்கெல்லாம் முன்னுதாரணம் 2 பெண்களாம். யார் 2 பேர்? ஒன்று மரியம் அவங்களும், இன்னொன்று ஃபிரௌனுடைய மனைவி. 2 பேர், 2 பேரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். என்ன முன்னுதாரணம்? அவங்க கேட்டாங்க, இந்த மாட மாளிகைகள், இந்த கோபுரங்கள், இந்த சுகங்கள், இதையெல்லாம் விட உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும். இதான் கேட்டாங்க. நம்ம கேட்குறோமே, எனக்கு உலகத்தில் மாளிகை வேணும், எனக்கு உலகத்தில் வீடு வேணும், எனக்கு உலகத்தில் சந்தோஷம் வேணும், உலகத்தில் தான் எல்லாம் செய்கிறோமே, அவங்களுக்கு எல்லாம் இங்கே உலகத்தில் இருக்குது. மாட மாளிகை கோபுரங்களோடு வாழ்ந்தவர்கள் பைத்தன்பில் ஜன்னா, உன்னுடைய ஜன்னத்திலே எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்களே. இதைத்தான் எல்லாம் சொல்லிக்காங்க. உங்களுக்கெல்லாம் முன்மாதிரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கெல்லாம் 2 பெண்கள் முன்மாதிரி என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை தான் நமக்கு சொல்லி காட்டுறோம். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து நம்முடைய இந்த நிலைகளை எடுத்து நாம் இந்த மார்க்கத்திற்காக நேரம் ஒதுக்கி உழைக்கக்கூடியவர்களாக நாம் மாறணும். சும்மா நம்ம எதை கேட்குறோம், நல்லா இருந்துச்சு, நம்ம சகாபாக்களுடைய தியாகங்கள்லாம் அருமையான தியாகம், இதுக்கு சொல்கிறது இல்லை. என் வாழ்க்கையில் நான் சொர்க்கத்திற்கு போவதற்காக நான் என்னை தயார்படுத்தி கொள்வது என்ன, நான் என்ன இந்த மார்க்கத்திற்காக செலவு பண்ணியிருக்கிறேன், நான் மார்க்கத்திற்காக என்ன கொடுத்துருக்கிறேன், இந்த மார்க்கத்திற்காக நான் என்ன உழைச்சிருக்கிறேன், இந்த மார்க்கத்திற்காக நான் எப்போ உயிர் கொடுப்பேன் என்ற அந்த சிந்தனையோடு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் 70 நபித்தோழர்கள் இருந்தார்கள். இந்த 70 நபித்தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நம்ம சொல்லணும்ல, நமக்கு குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, வியாபாரம் இருக்குது, உலக தேவை இருக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கு இருக்க தான் செஞ்சு. இந்த 70 நபித்தோழர்களை பற்றி ஹதீஸ்களில் எப்படி வருதுன்னு சொன்னால், இவங்க வியாபாரம் செஞ்சு தங்களுக்கு தேவையானதை சம்பாதிச்சுக்குவாங்க. ஏன்னா மனுஷனுக்கு உலகத்தில் வாழணுன்ற தேவை இருக்க தானே செய்யுது. சம்பாதித்தது போக இந்த மக்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவங்களாம் அவங்க இருந்தாங்க. நீர்நிலைகளுக்கு போவாங்களாம், அங்கேருந்து தண்ணீரை கொண்டு வந்து சுமந்து வந்து மக்களுக்கு அதை விநியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி காடுகளுக்கு போய் விறகுகளை வெட்டி அதை கொண்டு வந்து மக்களுக்கு விநியோகம் செய்ய கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இது இல்லாமல் குர்ஆனை அதிகமாக மனனம் செய்திருந்தார்கள்.
70 பேரை பற்றி வரக்கூடிய அந்த செய்தி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நல்ல சமுதாய பணி, மார்க்கப்பணி, உலகத்தில் அவங்க வியாபாரம் செய்கிறது எல்லா லெவல்லையும் நல்லா இருந்தாங்க. ஒரு கூட்டத்தார் வராங்க, எங்கள் பகுதியில் வந்து இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு ஆள் வேணும், இந்த 70 பேர் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறாங்க. சரி, நீங்கள் அந்த பகுதியில் போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, தாவா பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. போகிற வழியில் 70 பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள். நம்ம ஒவ்வொரு அந்த வக்தலெல்லாம் இப்போ சமீபத்தில் சில நாடுகளில் பாதிப்பு ஏற்படும் போது குனுத் நாசிலா என்று சொல்லி தொழுகையில் ஓதணுமே, இந்த குனுத் ஓதக்கூடிய முறையையே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 70 பேருக்கு தான் நமக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த அளவுக்கு அது ஒரு பெரும் இழப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கருதுனாங்க. இன்றைக்கி நம்ம இந்த சபையில் எவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறோம், நம்முடைய இழப்பு இந்த மார்க்கத்திற்கு ஒரு இழப்பாக இருக்குமா? இன்றைக்கி அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறதா? குடும்பத்துக்கு இழப்பு தான். நம்ம போனோன்னு சொன்னால் குடும்பத்தில் வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. நாம் நம்முடைய இறப்பு, நம்முடைய இழப்பு இந்த சமுதாயத்திற்கோ இந்த மார்க்கத்திற்கோ இழப்பாக கருதப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அப்படி உருவாகியிருக்கிறோமா? இன்னல்லாக அஸ்தராமினல் முக்மினூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களிடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தம் செய்திருக்கிறான். சும்மா தர வேண்டாமா, சொர்க்கத்தை தரேன். ஏதோ கொடுத்துட்டேன்ட்டு சும்மா கொடுக்காத. நேரத்தை கொடுத்தியா, பணத்தை கொடுத்தியா, பொருளை கொடுத்தியா, உயிரை கொடுத்தியா? நான் தர உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பலாவி ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறான். 70 பேர் அழைச்சிட்டு போகிறான் ஒரு இடத்துல, எல்லாரையும் கருவறுக்கக்கூடிய, கொலை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நபி தோழருடைய முதுகுகளே ஈட்டி பாய்ச்சப்படுகிறது. நெஞ்சில் வருது ஈட்டி, ஈட்டி நெஞ்சில் வரும்போது நம்ம சிந்தனை எப்படி இருக்கும்? ஒருத்தன் பின்னாடி தாக்குறான்னா வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும்? நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புஸ்து ரப்பில் காபா, நான் வெற்றி அடைந்து விட்டேன், காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லி நினைச்சு எந்த அளவுக்கு அவர்கள் எதிர்பார்ப்போடு வாழ்ந்திருப்பாங்க பார்த்துங்க. இந்த சொர்க்கத்தை நினைச்சு நாளைக்கு மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற அந்த சிந்தனை அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருந்தா ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் அதற்கு தயாராக இருந்த அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும். அப்போ நம்மெல்லாம் மூமீன்கள் என்று சொல்லி, நாமெல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லி நமக்கு நாமே நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எதை நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கைக்கு பகரமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அப்படி வாழ்ந்தால்தான் மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்பதை சிந்தித்து பார்த்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாக்கு தக்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்